low active traders இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது the rubber band effect இது என்ன அப்படினா மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு வேவ்ல தான் ஆபரேட் ஆயிட்டு இருக்கும் சோ ஒரு பை போக போகுது அப்படினா அது வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு புல் பேக் பின்னாடி வந்துட்டு தான் பை போகும் ஒரு செல் போக போகுது அப்படினா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி மேலே மேல் நோக்கி ஒரு புல் பேக் போயிட்டு தான் செல் வரும் ஸோ இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்டை நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம பை பண்ணோடனே மார்க்கெட் கீழே போயிடுச்சு செல் பண்ணோடனே மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு ஆப்போசிட்டில் போய் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு ஹோலி கிரெயில் ஃபார் ட்ரேடிங் சக்ஸஸாக கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த பொறுமை இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் ஆனவுடனே எடுக்காமல் இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்டுக்கு வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிற பொறுமை இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத எலாபரேட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஆக்ஷன் மார்க்கெட் தான் ஆக்ஷன்னா ஏலம் விடுறது தான் இப்போ ஒரு சந்தைக்கு போகிறோம் அந்த காலத்தில் சந்தையில் ஏலம் விட்டு தான் ஒவ்வொரு பொருள் விற்றுட்டுருப்பாங்க ஸோ ஏலம் விற்கும் போது ஒருத்தர் ஏலம் கேட்குறாரு அப்படின்னா ஏலம் இன்னொருத்தர் அதை விட ஒரு அதிக விலை கேட்குறாரு அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஏறும் இன்னொருத்தர் அதை விட இன்னொரு அதிக விலை கேட்குறாரு அப்படின்னா அந்த பொருளோட விலை ஏறிக்கிட்டே போகும் ஸோ ஒரு லெவலுக்கு போனவுடனே ரொம்ப விலை அதிகம் அந்த பொருளுக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணும்போது அந்த ஏலம் கேட்குறத நிறுத்திடுவாங்க ஸோ அந்த பர்டிகுலர் ஹை ப்ரைஸில் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிடும் ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரைஸில் சேல் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏழை சீட்டு நடத்துவாங்க நம்ம சீட்டு கம்பெனிக்கு போகிறோம் இல்லை நம்ம ஒரு சிட் ஃபண்டில் நம்ம பணம் போட்டுட்ருக்கோம் பத்து பேர் போகிறாங்க ஒரு 1 lakh இந்த வீக்கு அந்த இதோட அந்த சிட்டோட ஹோல் ப்ரைஸ் வந்து 1 lakh அப்படின்னா எல்லோரும் ஏலம் கேட்குறாங்க பத்து பேரும் ஒவ்வொரு ப்ரைஸ் வைக்கிறாங்க ஹையஸ்ட் மார்க்கப்பு டிமாண்டை பொறுத்து மார்க்கெட்டில் இன்றைக்கி யாருக்கு பணம் அதிகம் தேவையோ அவங்க அதிகமான விலைக்கு ஏலம் கேட்க போகிறாங்க அந்த ஹையஸ்ட் ரேட் வந்ததுக்கப்புறம் யாருமே கேட்கறதுக்கு இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பொருளை அந்த பர்டிகுலர் சீட்டை அவருக்கு கொடுத்துடணும் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது பையிங் நடந்துகிட்ருக்குது ஆப்போசிட்டில் செல்லிங் நடந்துகிட்ருக்குது ஸோ நல்ல லிக்விடிட்டி இருக்கும்போது பையர் செலர்ஸ் வந்து ரெண்டு சைடும் மோதிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒருத்தர் இன்னைக்கு பையின்னு நினச்சி போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பாதி பேர் இன்னைக்கு செல்லுன்னு நினச்சி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு பாயிண்டில் அதனால தான் மார்க்கெட் நிற்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த பையருக்கும் செல்லருக்கும் இடையில ஒரு ஃபேர் வேல்யூ பையருக்கு அவங்களுக்கு எது ஃபேர் வேல்யூ ஃபேர் வேல்யூனா இதுதான் சரியான விலை இந்த பொருளுக்கு அப்படின்னு தீர்மானிக்கிற இடத்துக்கு வரைக்கும் அது வந்து புல்பேக் நடக்கும் அதே மாதிரி செல்லருக்கு வந்து எது ஃபேர் வேல்யூன்னு நினைக்கிறாரோ அந்த இடம் வரைக்கும் புல்பேக் நடக்கும் அந்த ஃபேர் வேல்யூ வந்தவொடனே அவர் செல்லிங் பண்ண ஆரம்பிப்பார் பையர் வந்து அவரோட ஃபேர் வேல்யூ வந்தவுடனே பை பண்ண ஆரம்பிப்பார் அதாவது சரியான நியாயமான விலைன்னு பையர் எந்த விலையை நினைக்கிறாரோ அந்த இடத்துல பையிங் ஸ்டார்ட் பண்ணுவார் சரியான நியாயமான விலைன்னு செல்லர் எந்த இடத்துல நினைக்கிறாரோ அந்த இடத்துல செல்லிங் ஸ்டார்ட் பண்ணுவார் அதுக்கு இடையில எனக்கு வந்து 100 பொருள் வேணும் நியாயமான விலையில் ஒரு பொருள் தான் கிடைக்குது மீதி 99 பொருள் கிடைக்கலன்னா அதுக்கு மேலே ஒரு 5 காசு 10 காசு 50 காசு 1 ரூபான்னு வச்சு நான் பையிங் என்னோட தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்க நான் பையிங்கை கொஞ்சம் ஏற்றி போவேன் விலையை ஸோ அப்போ செல்லரை தேடி நான் போகிறேன் பையர் வந்து செல்லரை தேடி போகிறான் இந்தந்த விலையெல்லாம் விற்கிறவங்களை தேடிட்டு நான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்டரை ஃபில் பண்ணி நான் ப்ரைஸை மேலே தூக்கிட்டு போயிடுறேன் என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து 100 ரூபா இருந்த ப்ரைஸை 110 ரூபாய்க்கு போயிடுச்சு இது ஃபேர் வேல்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்க பையிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்போ திரும்ப மார்க்கெட்டு மேலே செல்லர்ஸ்க்கு அது ஃபேர் வேல்யூனா அவங்க செல் பண்ணுவாங்க மார்க்கெட் கீழே வரும் திரும்ப அந்த 100 ரூபா ரேட்டுக்கு வந்தோடனே மீதி வெயிட் பண்ணிட்டு இருந்த பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க இதுக்கடையில் அக்ரஸிவ் பையிங் அக்ரஸிவ் செல்லிங் நடக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து தனிநபர் வரைக்குமே எல்லாருமே இதே ஆப்ரேஷன் தான் ஏலம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் விலை ஏறும் ஆள் இல்லாதப்போ விலை இறங்கும் அவ்வளோதான் சிம்பிள் அப்படியே இது டபுள் சைடடாக இருக்கிறதுனால செல்லிங்கில் ப்ரெஷர் வரும்போது செல்லிங்கில் விலை இறங்கிட்டே போகும் ஆள் இல்லாதப்ப அப்படியே திரும்பி பையிங் போகும் இதை தான் எல்லா தேரியுமே சொல்லுது இந்த வேவ் ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து ஒரு கேண்டில் பேட்டர்னாவோ அல்லது ஒரு பாராவோ ஒரு டேவாவோ நம்ம பார்க்குறோம் ஒரு டே ஹைலோவோ ஆனால் மார்க்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு டிக்லேயும் இந்த ஆக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பை ஆக்ஷனும் செல் ஆக்ஷனும் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் ஃபேர் வேல்யூ இம்பேலன்ஸ் பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டக் ஆஃப் வாரில் தான் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது மார்க்கெட்டுங்கிறது சிம்பிளாக ஏலம் கேட்குற ப்ராசஸ் தான் பையர்ஸ் எவ்வளோ தூரம் ஏலம் கேட்குறாங்களோ அவ்வளோ தூரம் மேலே போகும் செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் கீழே வரும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வால்டிலிட்டி ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும் இதை தான் எல்லா தியரியுமே சொல்லுது வைகாஃபோட மாடல்
பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் பை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே ரேஞ்சிலே ப்ரைஸ் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு ஒரு சேனலுக்குள்ள அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க, 3% 5%க்குள்ளே நான் பை பண்ணணும். இப்போ ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது, அவங்க வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு பர்டிகுலர் ஷேரில் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அட் அ டைமில் ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட்டாங்கன்னா ப்ரைஸ் வந்து 100 ரூபா இருக்க ஷேரு 200 ரூபாய்க்கு போயிடும். அப்போ அவங்களுக்கு என்ன அதில் பெனிஃபிட்? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரேஞ்ச் வச்சுக்குவாங்க. ஒரு 3% பை நடந்தவுடனே திரும்ப விட்டுருவாங்க, திரும்ப ப்ரைஸ் கீழே வரும்போது திரும்ப அந்த 3% மூவ்மெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ பையிங் எடுக்க முடியுதோ அந்த குவான்டிட்டி எடுத்துக்குவாங்க. இப்படியே பண்ணிவிட்டு ஒரு லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அக்யூமுலேஷன் ப்ராசஸ் தெரிஞ்சு ஃபைனலாக இந்த பையிங் முடியும் போது தான் நமக்கு வந்து தெரியும் ஏன் நம்ம வாங்கினோடனே மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் இந்த மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இண்டிகேட்டர்லாம் இதை காட்டும். ஸோ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஒரு 2-3% மூவ் ஆச்சுன்னா தான் பையிங்கில் இண்டிகேட்டரே காட்ட ஆரம்பிக்கும். நம்ம அப்போ போய் பை பண்ணுவோம், உடனே மார்க்கெட்டு கீழே வந்துடும். திரும்பவும் இந்த கீழே போயிட்டு இருக்கு இல்லைங்களா, கீழே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப கட் பண்ணி செல் பண்ணோம்னா அந்த ரேஞ்ச் முடிஞ்சிடும், டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் முடிஞ்சு திரும்ப பை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிள்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து 50% கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இதை காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு சூப்பர் ட்ரெண்ட் ஒரு இண்டிகேட்டர் எடுத்திங்கன்னா அந்த சூப்பர் ட்ரெண்ட் என்ன பண்ணோம், பையிங்கில் வந்து 2 ATRs மூவ் ஆனதுக்கப்புறம் காட்டும். இல்லை ஒரு மூவிங் அது கிராஸ் ஓவர் எடுத்திங்கன்னா செல்லிங் முடிஞ்சு பையிங் ப்ரைஸ் திரும்பினதுக்கப்புறம் தான் மூவிங் அதை திரும்பி கிராஸ் ஓவர் ஆகும். எல்லாமே இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டமாக இருக்கிறதுனால தான் பாதி தூரம் தாண்டின உடனே நம்ம வந்து அந்த ப்ரைஸை பார்க்குறோம், அப்புறம் போய் இது பையிங்கில் போகுது இந்த ஸ்டாக்குன்னு பை எடுக்கிறோம். பை த டைம் நமக்கு அந்த இது வந்து மெச்சூரிட்டி ஆகிடுது. ஸோ அதை தான் வந்துட்டு எல்லா தேரியுமே சொல்லுது. அப்போது நம்ம அந்த அக்யூமுலேஷனை பார்க்குறோம் அப்படின்னா திரும்ப ஸ்ட்ரக்சருக்குள்ளே எங்கே புல் பேக் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப அந்த டைரெக்ஷனில் போகணும், அதுதான் முக்கியம். அந்த அக்யூமுலேஷனை பார்த்தவொடனே நம்ம ஒரு இண்டிகேட்டர் பை கொடுக்குது செல் கொடுக்குதுன்னு என்ட்ரி பண்ணிட்டோன்னா நம்ம போய் லாஸ்ட்டில் மாட்டிக்கிறோம். நம்ம என்ட்ரி பண்ணோடனே நமக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போகிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ அக்யூமுலேஷன் முடிஞ்சோடனே மார்க்கப்னா ஸ்பீடாக மேலே ஏறும், அதுக்கப்புறம் ஒரு பீக் பண்ணோடனே எல்லாம் புக் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகும், திரும்ப அது செல் ஆஃப் நடக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இப்படியே தான் சைக்கிள், 1 நிமிஷம் கேண்டில்லேருந்து ஒரு டே ஒரு மந்த் ஒரு இயர் பார்த்தீங்கனாலும் மேலே கீழே மேலே கீழே இந்த சைக்கிள்ஸ்லேயே தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் மார்க்கெட் சைக்கிள்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது நடக்கிறதுக்கான ரீசன் வந்து ஆக்ஷன் தான். இப்போ வந்து பாருங்கள், ப்ரைஸ் அப் ஆக்ஷன் வென் மார்க்கெட் கோஸ் டு ஃபைன் செல்லர்ஸ். இப்போ வந்து பையர் இருக்காரு, எனக்கு இவருக்கு வந்து 100 குவான்டிட்டி எனக்கு வேணும். அப்போ 100 ரூபாய்க்கு ஒருத்தன் தான் கொடுக்குறான், 101 ரூபாய்க்கு 5 பேர் கொடுக்குறாங்க, 102 ரூபாய்க்கு ஒரு 10 பேர் கொடுக்குறாங்க, 103 ரூபாய்க்கு ஒரு 30 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பையர் என்ன பண்ணுவார், செல்லரை தேடிக்கிட்டே மேலே போகிறார். அப்படியே பை பண்ணி எல்லா ஆர்டரையும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போவார். ஸோ அதுதான் பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் வந்து எல்லா செல் ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணி மேலே போகும். அதே மாதிரி டவுன் ஆக்ஷன் நடக்கும்போது பையர்ஸை தேடி செல்லர்ஸ் வருவாங்க. செல்லர் இருக்காரு, நான் 100 ரூபாய்க்கு தான் விற்பேன்னு சொல்கிறாரு, ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒருத்தர் தான் இருக்காரு. 99 ரூபாய்க்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, 95 ரூபாய்க்கு ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, விற்றாகணும்னா இவர் ஒவ்வொருத்தரையாக ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தார்னா கீழே வந்துடும் மார்க்கெட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சைக்கிளிக்கெலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இன்னோவேட்டர்ஸ்னால் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கோம் அப்படின்னா, இன்னோவேட்டர்னால் நம்ம புதுசாக ஒரு ஐடியாவை கான்செப்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அப்போ மார்க்கெட் மூமெண்ட்டே இருக்காது, அந்த ஸ்டாக் ப்ரைஸில் எந்த மூமெண்ட் இருக்காது, ஐடியலாக இருக்கும். அந்த டைம்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 2.5% தான். அதுக்கப்புறம் ஏர்லி அடாப்டர்ஸ், இதை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து ஒரு 13.5 அண்ட் ஏர்லி மெஜாரிட்டிக்குள்ளே தான் நம்ம வருவோம். நம்ம ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணி எலியாட் வேவ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணி புல் பேக் என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஏர்லி மெஜாரிட்டிக்குள்ளே தான் வருவோம். இந்த மூமெண்ட்டெல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த இதுக்குள்ளே வந்துட்டாராவே பெஸ்ட்டு. ஸோ இந்த பீக் ஆனதுக்கப்புறம் நியர்லி பாருங்கள் இந்த 50% கர்வ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் போய் நம்ம என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ சூப்பர் ட்ரெண்ட் என்ன பண்ணோம், இங்கேருந்து ப்ரைஸ் செல்லில் இருக்கும், பை மாறுறதுக்கு இந்த ரேஞ்ச் வந்துடும். இங்கே வந்து நம்ம பை பண்ண உடனே மார்க்கெட் திரும்ப பீக் ஆகி செல்லிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ், வேறு எந்த இண்டிகேட்டர் ஆசிலேட்டர்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே ஏர்லி சிக்னலை கேட்ச் பண்ணுறதை விட லேட் சிக்னலை தான் பாதிக்கு பாதி இண்டிகேட்டர்ஸ் கேட்ச் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி போய் ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ இது எப்படி நெகோஷியேட் பண்ணுறதுனா அதுக்கு தான் நம்ம வேவ் தியரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நார்மல் லாங் பொசிஷன்னா அக்யூமுலேட் ஆகி மேலே போவோம், ஆக்ஷன் முடிஞ்ச உடனே திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரும், திரும்ப ஒரு ஃபேர் வேல்யூ கிடச்ச உடனே அக்யூமுலேட் ஆகி மேலே போவோம், மார்க்கெட் இப்படி தான் சைக்கிள்லேயே ஆப்ரேட் ஆகிட்டே போவோம்.
ஸோ இந்த சைக்கிள் வந்து நார்மலாக 3 பீரியட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் பையிங் போயிடுச்சுன்னா அடுத்து ஒரு புல் பேக்கு, அப்படி இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் செல்லிங் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு புல் பேக். இது வந்து நார்மலாக 3 பீரியட் சைக்கிளில் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது சைக்கிள் எக்ஸ்டெண்டட் வேவ் அதெல்லாம் எலியாட் வேவ் தியரி படி எக்ஸ்டெண்டட் ஆகிட்டு போகும், நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. பட் ஆனால் சைக்கிளிக்கெல்லாம் மார்க்கெட் வந்து 1 பீரியடோ 2 பீரியடோ 3 பீரியட்லையோ மாறி 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 பைசெல் மாறிட்டு தான் இருக்கும். நம்ம தான் வந்துட்டு இதை கேண்டில் பேட்டர்னில் சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து கேண்டிலாக பார்க்குறோம். நார்மலாக கேண்டில் வந்து ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண ஈஸியாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியறதுனாலையும் நம்ம கேண்டில் பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணுறோம். பட் எவ்ரி 1 மினிட் கேண்டிலுக்குள்ளே ஒவ்வொரு டிக்லேயும் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அப் மூவ் டவுன் மூவ் அப் மூவ் டவுன் மூவ்னு ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க் என்னென்னா இதில் அப் மூவ் டவுன் மூவ் ஆகிட்டே இருக்குது, சைக்கிள்ஸில் போயிட்டே இருக்குது. இந்த சைக்கிள் வந்து ரைசிங் ட்ரெண்டில் இருக்கா ஃபாலிங் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்டுக்குள்ளே புல் பேக் எங்கே நடக்குது, எந்த இடத்தோட புல் பேக் முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் எந்த இடத்துல புல் பேக் நடக்குது, திரும்ப அங்கேருந்து திரும்ப போகுதா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் என்ட்ரிக்கு என்ன ட்ரிகர், அந்த புல் பேக்கை கன்ஃபார்ம் பண்ணி என்ட்ரி எதை வச்சு நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த என்ட்ரி ஒரு பெட்டர் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் இருக்கக்கூடிய என்ட்ரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த என்ட்ரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்டபிளாக லாங் டேர்ம் பண்ண முடியும். பிரேக் அவுட் மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு லெவல் அப்படின்னா ப்ரைஸ் ஆல்ரெடி இங்கேருந்து ஆக்ஷனில் மேலே போச்சு, திரும்ப ஆக்ஷன் இங்கே பையிங்கில் ஸ்ட்ரென்த்தில் ஒரு புல் பேக் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரேஞ்சை திரும்ப எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த பிரேக் அவுட் என்ட்ரிக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த பிரேக் அவுட் என்ட்ரியில் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் எந்த டைப் ஆஃப் பிரேக் அவுட் என்ட்ரி, இந்த டாப் கெய்னர் டாப் லூசர் பார்த்து பண்ணுறது, ஒரு 0.3% 0.5% டார்கெட் வைங்க அப்படின்னு சொல்கிறது, மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்கில் ஒரு 9:15 9:30 ட்ரேடை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் ரிவார்ட் வந்து 1:1 அல்லது அது கீழே இருக்கும். ஏன்னா எல்லாமே பிரேக் அவுட் மெத்தடில் கொடுக்கறதுனால 1:1 அல்லது அது கீழே இருக்கிறதுனால தான் நம்மளால் பெருசாக அக்கௌண்ட்டை பில்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு மந்த் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு மந்த் பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் இருக்கும், ஒரு மந்த் மைனஸில் இருக்கும், அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ எப்பயுமே புல் பேக் என்ட்ரி தான் பெஸ்ட்டு. அதனால் அந்த புல் பேக் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணக்கூடிய பொறுமை ஃபஸ்ட்டு வேணும். ரெண்டாவது டைம் இருக்கணும். இதை வந்து நம்ம ட்ரேடர்ஸை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ட்ரேடரும் லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணி புல் பேக்கை பார்த்து ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது டவுட்டு தான். அவங்க ஒரு பர்டிகுலர் டைமில் பார்ப்பாங்க, இப்போ ஓப்பன் ரேஞ்சுன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட பிரேக் பண்ணுதா, இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை இன்றைக்கி ஓப்பன் ஐலோ மெத்தடா செல் போடலாம், ஓப்பன் லோ மெத்தடா பை போடலாம், கேப் அப்பா பையிங் கேப்பா செல்லிங் கேப்பா, இந்த மாதிரி அந்த பிரேக் அவுட் மெத்தடாலஜியே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களால ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த சைடே போகுமா அப்படின்னா அது புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பழைய லோவை பிரேக் பண்ணாமல் திரும்ப சேம் டைரக்ஷனில் போச்சுன்னா தான் அது கண்டிப்பாக திரும்ப அந்த சைடு எனர்ஜி இருக்குது போங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா அந்த பிரேக் அவுட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அக்யூரசி ரேட் அதிகமாக இருக்கும், 70% அக்யூரசி இருந்தால் கூட ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லாததுனால ஒரு மாதம் ப்ராஃபிட்டில் இருக்கும், ஒரு மாதம் லாஸ்ட்டில் இருக்கும். இப்படி பிரேக் அவுட்லேயே தான் இந்த பிரேக் அவுட் மெத்தட்ஸ்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே புல் பேக் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணணும், புல் பேக் என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணணும், 1:2 ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் இருக்கணும், அதுக்கு மேலே ட்ரைலிங் பண்ணுற மெத்தடாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கணும். அந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ஈஸியாக மூவிங் ஆவரேஜ் வச்சு பண்ணலாம், கேண்டில் கலர் வச்சு பண்ணலாம், இல்லை எலியாட் வேவ் வச்சும் பண்ணலாம், இல்லை அதோட சிம்பிளிஃபை பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சும் பண்ணலாம். ஸோ இந்த புல் பேக் மெத்தட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர் டூல்னு வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஸ்டடி பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்த கிளான்ஸில் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, அதில் இப்போ புல் பேக்கில் இருக்கா, புல் பேக் ஆகிட்டு டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எலியாட்டோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான், ஹையர் ஹை லோயர் லோன்னு சொல்லிட்டு போ வரும். ஸோ இது வந்து அந்த ஹையர் ஹை லோயர் லோ லோயர் ஹை ஹையர் லோ டபுள் டாப் டபுள் பாட்டம் இந்த 6 இதுக்குள்ளே நம்ம மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கான ஒரு டூல். இப்போ நம்ம நார்மல் எலியாட் வேவ் தான் அக்யூரசி அப்படின்னா எலியாட் வேவ் சப்ஜெக்டிவ் தான். நீங்கள் இப்போ வந்து ஒரு வேவ் வரைகிறீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா
நீங்கள் அந்த வேவை மாடிஃபை பண்ணி தான் ட்ரா பண்ணுவீங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஃபிபனோசி போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ எல்லாராலையும் இந்த வேவ்ஸ் கவுண்ட்ஸு, ஃபிபனோசி ரேஷியோஸு எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மெட்டில் அதை மாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட பார்க்க முடியலன்னா மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸும் நமக்கு ட்ரெண்டை காட்டும். இதில் என்ன விஷயம்னா சில டைம் வந்து எக்ஸாக்டாக ஸ்விங் பீக்கு ஸ்விங் பாட்டம்லேருந்து ட்ரேட் கிடைக்கிறது மிஸ் ஆகி கன்ஃபார்ம் ட்ரெண்டுக்குள்ளே மட்டும் ட்ரேடு கிடைக்கும். பட் ஆனால் பிகினர்ஸாக இருக்கவங்க மூவிங் ஆவரேஜஸை யூஸ் பண்ணலாம். இதில் எந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வரும். ஸோ அப்போது ட்ரேடிங்கோட ஹோலி கிரெயில் அப்படிங்கிறது என்னென்னா ஐடென்டிஃபைங் த ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோ அல்லது மூவிங் ஆவரேஜோ யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த புல் பேக். என்ன ட்ரெண்டோ அந்த டைரக்ஷனில் கிடைக்கக்கூடிய புல் பேக் எங்கே நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த புல் பேக்லேருந்து என்ட்ரி ட்ரிகர், புல் பேக்லேருந்து திரும்ப சேம் டைரக்ஷன் போகுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரி எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், என்ன டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை மூணும் பண்ணிங்கன்னா தான் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரெண்டு அதுக்குள்ளே கிடைக்கிற இந்த புல் பேக்கு தான் நம்ம ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக பின்னாடி வந்து தான் போகும். ஒரு ரெண்டு கேண்டில் மூணு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலாவது பேரிஷ் கேண்டில் வரும். கண்டினியூஸாக எப்பயுமே போகவே போகாது. ஸோ அதோட நார்மல் கவுண்ட் வந்து த்ரீ பீரியடுங்கிறது நார்மல் கவுண்ட். ரெண்டு கேண்டில் மூணு கேண்டிலுக்குள்ளே ஒரு புல் பேக் நடக்கும். இது லோ டைம் ஃப்ரேம்லேருந்து டெய்லி டைம் ஃப்ரேம் ஹவர்லி மந்த்லி வரைக்குமே அப்படி தான் நடக்கும். இது வந்து மாறி மாறி நடக்கும். எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் வந்து 100% ரூல்னு எதுவும் கிடையாது. சில டைம் அஞ்சு கேண்டில் போவோம், சில டைம் ஒரு கேண்டிலில் திரும்பும், சில டைம் பத்து கேண்டில் போவோம். இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். ஆனால் ட்ரெண்டுக்குள்ளே புல் பேக்கு தான் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்தே தீரும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுறவங்களால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்மளோட கோர்ஸ் பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். நம்ம ஆன்லைன் ட்ரெய்னிங் கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம் வீடியோ ஃபார்மெட்டில். இதில் வந்து மூணு கோர்ஸ் இருக்குது. ஏடிசி அல்டிமேட் ஸ்கேல்பன்ங்கிறது ஆல் இன் ஒன் கோர்ஸு. இது வந்து எந்த அசட் கிளாஸ் வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுறது, அதுக்குள்ளே புல் பேக்கை டிஃபைன் பண்ணுறது, அதுக்குள்ளே என்ட்ரி ட்ரிகர் பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதை வந்து ஃபுல் டைம் பார்த்து பண்ணணும். அமி ப்ரோக்கரில் பண்ணுறக்கூடிய இது மெத்தட் இது. ஸோ ஃபுல் டைம் பார்த்து பண்ணணும். அப்படி முடியாதவங்க தான் அடுத்தடுத்து ஸ்டாக் பொசிஷனோ ஸ்டாக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இன்ட்ராடே கோர்ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ கோர்சஸ் எல்லாமே 31st December வரைக்கும் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்க போகிறோம். சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் கோர்ஸ் வந்து 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அடிஷ்னல் கோர்சஸ் ரெண்டும் ஈச் 5,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 50% ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் ரிலேட்டட் எல்லா கொரியுமே இந்த ஒரே நம்பர் தான். வேறு எந்த நம்பரோ வேறு டெலிகிராம் குரூப்போ வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சேனலுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, வெப்சைட் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த காண்டாக்ட் நம்பர் ஒன்று, இவ்வளோதான். வேறு எந்த இதுவும் நம்மளுக்கு கிடையாது. சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த காண்டாக்ட் வந்து 9944759616 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் வேணால் கேட்டுக்குங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரைனிஸோட டெஸ்டிமோனியல் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டோட வீடியோஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜான்வரியிலேருந்து இதை நம்ம வந்து ட்ரேடிங் சிஸ்டமாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா 10,000 உங்களுக்கு லைஃப் டைம் லைசன்ஸ் கிடச்சிரும். ஜான்வரிக்கு மேலே ஈச் மந்த் 5,000 பே பண்ணால் தான் இந்த ஸ்கேல்பர் செட்டப் கிடைக்கும். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.